குட் மார்னிங் சாம்பியன்ஸ். ப்ரொஃபசர் ஆஸ்வின் ஃப்ரம் கோபன் காலேஜ் டெக்னாலஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்தியன் பாலிட்டி அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாலிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் போனாலும், குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், இல்லை விஏஓ எது போனாலும் ரொம்ப முக்கியமான டாபிக்கு இது. நம்ம என்னென்னா இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கும் வந்து நமக்கு யூஸ் ஆகுது, அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எக்ஸாமுக்கும் வந்து நமக்கு ஜென்ரல் போஸ்ட்டுக்கெலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ தான் வந்து இந்த பாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள், அடிப்படை தத்துவங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அடிப்படை தத்துவத்தை வச்சு நம்ம தத்துவத்தை வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனையோ நம்ம கவர்ன் பண்ண முடியும், ஆள முடியும், ஒரு அது இப்படி தான் ஆளணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் அசம்பிளி ஃபார் இந்தியா வந்து முதன் முதல்ல இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம், ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, எம் என் ராய் அப்படின்றது தெரியும் நமக்கு எல்லாருமே. நம்ம ஊரில் வந்து எம்ஜிஆர் அப்படின்றது ஃபேமஸ்ஸு, எம்ஜிஆருக்கு பதிலாக எம்என்ஆர். எம்என்ஆரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க, எம் என் ராயோட இது என்னன்னு பார்த்தா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார் இந்தியா, இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தார். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எதெல்லாம் நமக்கு வந்து சொல்லித்தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோவரேன் அப்படின்றது வந்து, அது வந்து சோவரேனா இறையாண்மை அப்படின்னு பேரு. அப்புறம் சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது, அது வந்து சமதர்மம் அப்படின்னு பேரு. செகுலர் அப்படின்றது மத சார்பற்ற அப்படின்னு விஷயம். டெமோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக்னா ஜனநாயகம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படின்றது குடியரசு அப்படின்றது வச்சுக்கலாம். ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம், லிபர்டி அப்படின்னா சுதந்திரம், ஃப்ரெடர்னிட்டி அப்படின்னா சகோதரம். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் அப்படின்னா, ஒரு எல்லாத்துக்குமே வந்து டிமாண்டிங் கோடு மாதிரி நம்ம ஞாபகம், அது ஃபுல்லாக ட்ரிபிள்எஸ். ட்ரிபிள்எஸ்ன்றது சோவரைன், சோசியலிஸ்ட் அண்ட் செகுலர். அப்புறம் டாக்டர், டாக்டர் இப்போ டாக்டரில் வந்து டி ஃபார் டெமோக்ராட்டிக், ஆர் ஃபார் ரிபப்ளிக். அடுத்தது ஜெல், ட்ரிபிள்எஸ் டாக்டர் ஜெல். ஜே ஃபார் ஜஸ்டிஸ், இ ஃபார் ஈக்வாலிட்டி, எல் ஃபார் லிபர்ட்டி, ஜெல் போடுங்க, போடுங்க. இந்த எஃப் ஃபார் ஃப்ரேட்டர்னிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ட்ரிபிள்எஸ் டாக்டர், ஜெல் போடுங்க அப்படின்றது சோவரைன், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரேட்டர்னிட்டி. இந்த ஃப்ரேட்டர்னிட்டின்றது சகோதரத்துவம் அர்த்தம். இப்போ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1946. இந்த 1946 நமக்கு கூர்ந்து கவனிக்க வருஷங்களை எப்பவுமே வந்து மனசில் வச்சுக்கோன்னா, கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போ இதில் என்ன பண்ணோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 அப்படின்றப்ப 1-ம் 9-ம் கூட்டினா 10, 4-ம் 6-ம் கூட்டினா 10. 1-ம் 9 ஆட் நம்பர், 4-ம் 6-ம் கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர், சரியா? 1-ம் 9 எக்ஸ்ட்ரீம் ஆட் நம்பர், 1 ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், 9 கடைசி ஆட் நம்பர், 4-ம் 6-ம் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்படின்னு வச்சோம். அப்போ 1946 1-ம் 9 கூட்டினா 10, 4-ம் 6-ம் கூட்டினா 10 அப்படின்னு வச்சுக்கோம், சரியா? ஒரு புரிதல், அது ஆழமான புரிதலாக இருக்குன்னா வந்து ஏதோ அதை பற்றி யோசிச்சா தான் அது ஆழமாக புரியும், எதுவுமே யோசிக்காமல் போனால் ஆழமாக புரியாது. ஸோ இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வாறு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் பிளான். சிஎம்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த காலத்தில் சிஎம் அப்படின்னா கேபினட் மிஷன் அப்படின்னா, கேபினட் மிஷன் பிளான் மூலிமா தான் உருவாக்குனாங்க. இதில் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி, டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி பார்த்தீங்கன்னா 389 அப்படின்றாங்க. 389, இந்த 389 பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் தான் 9. ஸோ அப்படின்னா வச்சு 389. ஸோ 3 இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் 3, கடைசி நம்பர் 3 ஸ்கொயர் 9. 9 முன்னாடி நம்பர் வந்து 8. ஸோ 389 ஃப்ரேம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அது டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த அசம்பிளி வந்து 389 அப்படின்னு தெரிஞ்சு, 389 அப்படின்றத பதிய வச்சுங்க. அது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. 296 பேர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தும், 93 பேர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்தும் உருவாக்கணும் அப்படின்றாங்க. ஸோ 296 93, இங்கேயும் பாருங்க 96 இருக்கு, இங்கே 93 இருக்கு. ஸோ அதனால அதை வந்து மைண்டில் ஃப்ரேம் பண்ணுங்க, 96 93. அந்த 296 292 பேர் வந்து ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர்லேருந்து கொடுப்பாங்க. 292 பேர் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்வாங்க.
நாலு பேர் வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த நாலு எந்த இடத்துல சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் இருப்பாங்கன்னா டெல்லி, அஜ்மீர், கூர், பிரிட்டிஷ் பாலுச்சிஸ்தான் அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாலு விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு வந்து சின்ன வயசுல படிச்ச ஏபிசிடி ஞாபகம் வரும். ஏ ஃபார் அஜ்மீர், பி ஃபார் பிரிட்டிஷ் பாலுச்சிஸ்தான், சி ஃபார் கூர், டி ஃபார் டெல்லி அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது சீட்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ராவின்சஸ்ல இருக்க பாப்புலேஷனை பொறுத்த அலாட் பண்ணுவாங்க. 1 to 1 million, 10^6 இட் இஸ் 1 million அப்படின்னு. 1 million பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா அதை ஒருத்தர் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஒரு மில்லியன் ஆட்களுக்கு ஒருத்தருக்கு சீட் கொடுக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த எலெக்ஷன் அப்படின்றத வந்து எதுக்கு பண்ணுவாங்க? எலெக்ஷன் வந்து மெம்பர் ஆஃப் ப்ராவின்சஸ் இங்கே ப்ராவின்சஸ் பார்த்தோம் இல்லையா, ப்ராவின்சஸ் வந்து மெம்பர் ஆஃப் ப்ராவின்சஸ் எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு கம்யூனிட்டி, மேஜர் கம்யூனிட்டி வந்து மூணு கம்யூனிட்டி, முஸ்லீம்ஸ், சீக்ஸ், ஜென்ரல் அப்படின்றத வந்து அதை வச்சு இது பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ப்ராவின்சஸ் வந்து அப்படி செலக்ட் பண்ணுவாங்க. அதே மெம்பர்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து ஆள்ற ரூலர் யாராச்சும் அரசு கிட்ட அவர் யாரை வந்து நியமிக்கிறாரோ அவங்கள எடுத்துப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இந்த 93 பேரையும் யார் டிசைட் பண்ணுறது? யார்? அரசு தான் டிசைட் பண்ணுவார். அந்த அரசு வந்து இவப்பா இவனை வந்து நியமிச்சிங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ரூலர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமான மூணு கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுறது மெம்பர் ஃப்ரம் ப்ராவின்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனரல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரொஃப் சுரேன் டாக் அப்படின்ற சேனலை லைக் பண்ணுங்கள். எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதான் உங்களை வந்தடையும். உங்களுக்கு தெரிஞ்சதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சதை வந்து நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ ஏ கோல்டன் ட்ரையாங்கிள் மெத்தட், லேர்ன் டு டீச் சைமல்டேனியஸ்லி. அன்பு நன்றி பாராட்டை வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் போட்ட வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம் கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் 9840587794. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.